மணிவண்ணன் கிட்டயும் சத்யராஜ் கிட்டயும் சொல்லுங்க, டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், ஏதாச்சும் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதா வசனத்தை மாத்திக்கிறேன்னா மாத்திக்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஐயோ அதை பண்ணவே பண்ணுங்க, தலைவர் என்ன எழுதினாரோ அறத்தை பேசி நடிப்போம், அப்படி ஒரு பெருமை எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை நாங்க மிஸ் பண்ண தயாரா இல்லை. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிறக்கிறப்போ கலைஞர் ஜெயில இருக்காரு, மாண்புமிகு அமைச்சர் உதய இனிமே உங்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான் சொல்லுவேன், அதெல்லாம் தனியா பேசுறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது அப்போ வந்து ஜெயில இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது ஒரு கொள்கை குடும்பம், ஒரு கொள்கை உறவு இங்க இருக்கிறது. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. நானும் முரசொலி படிச்சு வளர்ந்தவன் தான். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் ராம்நகர்ங்கிற பகுதியில் தான் கோயம்புத்தூர்ல குடியிருந்தோம். அங்க கோகுல வீதின்னு ஒரு வீதி, அங்க வந்து கலைஞர் படிப்பகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அப்பெல்லாம் ஒரு சின்ன அறை, ஒரு 10x10 எடுத்து அங்கே தான் நடத்துவாங்க. அந்த கலைஞர் படிப்பகத்துக்கு போனோம்னா ஒரு கேரம் போர்டு இருக்கும், கேரம் போர்டு விளையாண்டுக்கலாம், எல்லா பத்திரிக்கையும் வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தினுடைய ஒரு சிறப்பு. அங்கே முரசொலி இருக்கும், அந்த முரசொலியை தவறாமல் படிப்போம். அப்படி முரசொலி படித்து வளர்ந்தவன் தான் நானும். அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. அப்போல்லாம் எனக்கு ஒரு 12 வயசு தான். அப்போல்லாம் இந்த முரசொலி படிக்கையில் அது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைப்போம். அதுக்கப்புறம் இந்த சென்னைக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிகருக்கும் ஒரு டைரக்டருக்கும் வந்து திடீர்னு ஒரு மார்க்கெட் பிக்கப் ஆகும். அப்படி 1984 எனக்கு நண்பர் மணிவண்ணனுக்கும் 100வது நாள்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். ஏகப்பட்ட படங்கள், எங்கே பார்த்தாலும் மணிவண்ணன் டைரக்ஷன், எங்கே பார்த்தாலும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்படி ஒரு காலகட்டம் வந்தது. ஆனால் நடிக்கிற கம்பெனி எல்லாமே வந்து எங்கள் ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கும். அதாவது ப்ரொடியூசர் வந்து பாரதி ராஜா சார், வசனம் எழுதின கலைமணி சாராக இருப்பார், எங்கள் கூட ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செஞ்சவர் தயாரிப்பாளராக இருப்பார், எங்கள் கூட இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தயாரிப்பாளராக இருப்பார். இப்படி எங்கள் ஏரியாக்குள்ளேயே நாங்கள் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அது. திடீர்னு கலைஞர் வசனத்தில் பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸில் படம் போட்டிருக்கான ஒரு வாய்ப்பு வருது. அளவு கடந்த மகிழ்ச்சி, அளவு கடந்த டென்ஷன். எப்படி நாங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பிள்ளைகள், ஷாட்டுக்கு நடுவில் கிரிக்கெட் விளையாடுவோம், இந்த மாதிரி கேட்டகரி நாங்கள், நாங்கள் போய் நம்ம பேரக்கு எடுத்துக்காமல் வேலை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இருக்கிறோம். அப்போது முதல் முறையாக பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸில் தான் நான் ஒரு சம்பளம் சொன்னப்போ முரசொலி செல்வன் சார்கிட்ட தான் என் மேனேஜர் போய் சம்பளம் பேசுகிறாரு. நான் சொன்னேன், சார் கரெக்டான சம்பளத்தை சொல்லுங்கள், பேரம் பேசுகிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு கரெக்டான சம்பளத்தை சொன்னோம். உடனே எஸ்ன்னு சொல்லிட்டார் செல்வன் சார். அப்பவும் கூட அவரை சந்திச்சு இல்லை. இப்போ டென்ஷனோடு போகிறோம், பாலைவன ரோஜாக்களில் ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறோம். ஏன்னா நாங்கள் மணிவண்ணன் டைரக்ஷனில் எப்படின்னா வசனம் எழுதி படம் எடுத்ததே இல்லை. வெள்ளை கலர் பேப்பர் வரும், வெள்ளையாக வரும் பேப்பரு, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எழுதிக்குவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். எல்லாரும் வந்து எழுதுனது படமாக எடுப்பாங்க, மணிவண்ணன் டைரக்ஷனில் வந்து எடுத்தது அப்புறம் எழுதிக்குவாங்க. அப்படி வளர்ந்த ஆளுங்க நாங்கள்லாம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து முரசொலி ஆஃபீஸில் தான் ஷூட்டிங் எங்களுக்கு. நான் அதில் வந்து ஒரு பத்திரிக்கை ஆசிரியராக நடிக்கிறேன். டென்ஷன்னா என்ன, கலைஞர் வரும்போது நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற டென்ஷன் தான். மத்தியானம் வந்து அப்போ தான் செல்வன் சார் வராரு. அப்போ தான் முதல் தடவையாக முரசொலி செல்வன் சாரை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். வீட்டிலிருந்தே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து, அப்போ அப்படி டேஸ்டியான ஒரு சாப்பாடு அவங்க வீட்டிலிருந்து வந்தது. நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எங்களோடைய சாப்பிட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டார். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அந்த பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸுக்கிற டென்ஷனை போக்குனது முரசொலி செல்வன் சார் அவர்கள் தான். வந்து உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்குதா, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களை எல்லாம் கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் அப்படின்னா, என்ன ஏதோ பெரிய குறைகளை சொல்ல போகிறோம் அப்படின்னா, அப்போல்லாம் செல்ஃபோன் காலகட்டம், செல்ஃபோன் வரல, லேண்ட்லைன் தான். தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் சொல்லியிருங்க, நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா. அது என்ன ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி அந்த டென்ஷனை போக்கேன்னு ஒரு வந்து முரசொலி செல்வன் சார் தான். இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் குடும்பத்தில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா செல்வன் சார் தான். எனக்கு 70 வயசாச்சு, எனக்கு அவருக்கு வயசு வித்தியாசம் இருக்குது. பட் ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக பழகி, நாங்கள் வந்து பாளையமல ரோஜாக்கள் வந்து அவ்வளோ பெரிய கலைஞருங்கிற ஒரு ஆளுமை கிட்ட நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற டென்ஷனே இல்லாமல் நாங்கள் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து முரசொலி செல்வன் சார் தான். அதே மாதிரி அந்த படம் வந்து காலையில் வந்து கோபாலபுரத்தில் போய் எல்லோரும் இறங்கிடுவோம். அதில் வந்து முரசொலி மாறன் ஐயா வீடு தான் கதப்படி என் வீடு, அமிர்தம் சார் வீடு வந்து அவங்க எனக்கு ஜோடியாக நடித்த லட்சுமி அம்மா வீடு,
கலைஞர் வீடு கார் ஷெட்டு வந்து ஒரு ஆஃபீஸாக மாற்றிக்கிட்டோம். அப்படி ஃபுல்லாக கலை கோபாலபுரத்தில் தான் ஷூட்டிங். அது ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் ஜாலியாக ஒரு பிக்னிக் போன மாதிரி இருந்தது. அப்படி ஒரு டென்ஷன் இல்லாமல் படம் எடுத்தோம். படம் எடுக்கல கலைஞர் வசனத்தை பேசி நடிச்சிட்டு வந்து ஒரு பெரிய அனுபவம். அது வரைக்கும் நான் வந்து எழுதி கொடுத்த வசனத்தை பேசினதே இல்லை. மணிவண்ணன் சொல்லுவார், மற்ற டைரக்டர் சொல்லுவாங்க, என் இஷ்டத்துக்கு எதையோ பேசுவேன். செல்வன் சார் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாருன்னா, தலைவர் சொல்லிவிட்டாரு மணிவண்ணங்கிட்டே சத்யராஜ்கிட்டே சொல்லுங்க, டென்ஷன் ஆகிக்க வேண்டாம், ஏதாச்சும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வசனத்தை மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஐயோ அதை பண்ணவே பண்ணுங்க, தலைவர் என்ன எழுதினாரோ அதைத்தான் பேசி நடிப்போம். அப்படி ஒரு பெருமை எங்களுக்கு கிடச்சிருக்குது, அதை நாங்கள் மிஸ் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு நடித்த படத்தை பாளையமான ரோஜாக்கள் என் கூட தம்பி பிரபு நடித்தார். அப்போ முரசொலி மாறன் ஐயா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட் ஷூட்டிங். அப்போ நாங்கள் வச்ச ஒரே வேண்டுகோள் செல்வன் சார்ட்டா தானே, தலைவர் வரா அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு. தலைவர் வந்துட்டுருக்காரு அப்படின்னாங்க. நாங்கள்லாம் ரெடியாகி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தோம். அவர் தலைவர் வந்து தலைவர் கலைஞர் ஐயா வந்து அவரை கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிறாரு. எங்கள் வயசுக்கு நாங்கள்லாம் அப்புறம் முப்பது வயசு தானே, எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி பழகிறாரு. அப்படி ஒரு சுவையான அனுபவம், டபுள் பாசிட்டிவ் பாக்கியில் எல்லாம் உட்காந்து பார்த்தது எல்லாம் பண்ணினது. அது மாதிரி நான் கதாநாயகனாக நடித்து அதுக்கு முன்னாடியே கடலோர கவிதைகள் வந்துருச்சு, அதெல்லாம் 25 வாரம் ஓடிச்சு, எத்தனையோ படங்கள் வந்துருச்சு. ஆனால் நான் கதாநாயகனாக நடித்து கேடயம் வாங்கினது, 100வது நாள் கேடயம் வாங்கினது கலைஞர் கையால் பாளையமான ரோஜாக்களுக்கு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓடிச்சு படங்கள், சில படங்கள் ஓடிச்சு, ஏன்னா ஃபங்க்ஷன் வைக்கலை. அதே மாதிரி நான் முதல் நடித்த படம் வந்து 1978 சட்டம்பன் கையில்னு படத்தில் தான் வில்லனை அறிமுகமானேன். அந்த படத்தினுடைய 100வது நாளும் வந்து தலைவர் கலைஞர் கையில் தான் நான் ஷீல்டு வாங்கினேன். வில்லனா நடிச்சப்பவும் தலைவர்கிட்ட தான் கேடயம் வாங்கியிருக்கிறேன், ஹீரோவா நடிச்சப்பவும் தலைவர்கிட்ட தான் கேடயம் வாங்கியிருக்கிறேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. செல்வன் சார் வந்து உண்மையிலேயே டென்ஷன் இல்லாமல் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாரு. பாருங்க அந்த கூண்டுல எண்ணிக்கையிலையும் கூட அது கலைஞர் சொல்றாரு பாருங்க. அதுதான் வந்து ஒரு தொண்டர்களை கொள்கை வழி நடப்பவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுல கலைஞருக்கு இணை யாருமே இல்லை. என்னுடைய மருமகனாக இருந்த பொழுதும் இருந்த போது அந்த திருமண நிகழ்ச்சியில் நான் மகிழ்ச்சி அடைந்ததை விட அதிகமான மகிழ்ச்சி அந்த சட்டசபையில் அந்த கூட்டில் நிற்கும் போது மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் வந்து அந்த ஊக்குவிக்கிற தன்மை. அது நடந்திருக்குதே, நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிறக்கிறப்போ கலைஞர் ஜெயிலில் இருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் உதய் இனிமேல் உங்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் தான் சொல்லுவேன், அதெல்லாம் தனியா பேசுறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது அப்போ வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது ஒரு கொள்கை குடும்பம், ஒரு கொள்கை உறவு இங்க இருக்கிறது. அந்த உறவு என்னைக்குமே வந்து தடைபடாது, அது தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும், வெற்றி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தான் முரசொலி செல்வம் சார், அந்த செல்வம் சார் கலைஞர் குடும்பத்தில் சார்னு சொல்றது வந்து செல்வம் சார் தான். ஏன்னா அந்த சினிமாவில் ஒரு பழக்கம் வந்தது, நாங்கள் சினிமாவில் உள்ள வந்த காலத்தில் இந்த சார் போடுற பழக்கம் வந்தது. சிவாஜி சார், ஜெய்சங்கர் சார், பிரபு சார் அப்படின்னு பேசுறது, அதே மாதிரி செல்வன் சார் கலைஞர் குடும்பத்தில் சார் போட்டு பேசுறது அவரை தான். மற்றவங்களெல்லாம் வந்து அழகிரி அண்ணன், தம்பி அப்படித்தான், தமிழரசு அவர்கள் இருக்கிறாங்கன்னா தம்பியும் போ. சார்னு சொல்றது வந்து அந்த சினிமாவில் தான் முதல்ல பழக்கம் மேற்கப்பட்டதுனால செல்வன் சார் அது செல்வன் சார்னு தான் சொல்லுவேன். அதாவது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் திடீர்னு இறந்து போயிட்டார். ஒரு முரசொலிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களோடு நானும் சேர்ந்து இந்த துயரத்தில் பங்கெடுக்கிறேன். செல்வம் சார் புகழ் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.